தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருந்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகள். கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி அதிமுக உறுப்பினர்கள் சேர்க்கும் பணியினை நேரில் ஆய்வு செய்தார். கோவை மாவட்டம் முழுவதும் அதிமுக உறுப்பினர்கள் சேர்க்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில், கிணத்துக்கடவு தொகுதிக்கு உட்பட்ட மதுக்கரை மார்க்கெட் பகுதியில் அதிமுக உறுப்பினர்களை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வரும் தொண்டர்களை அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி நேரில் சந்தித்து கள ஆய்வு மேற்கொண்டார். புதிதாக அதிமுகவில் இணையும் பெண்கள், இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் ஆகியோரை சந்தித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சண்முகராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.